நாலு கவர்மெண்ட்டும் யாருக்கு சாலை பணியாளர்களுக்கு வேலையை கொடுக்குறாரு. நொந்து நூலாகி இப்போ நான் பிச்சை எடுக்கிற கதையாக இருந்து பிச்சை எடுத்துருந்தேன். கீழே இருக்கிற எங்களை போய் வேலை செய்தால் ஓட்டு போட்டு தான் மேலே இருக்கிறீங்க. உண்மையாக இல்லையா? விஜய் ஜெயிக்க நிறையா வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து சும்மா நின்னாலே போதும், ஓட்டுலாம் தானா வாங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மணி இருக்கும். கண்டிப்பாக விஜய் தெரிஞ்சிருக்கும் யார் வருவானு. அவ்வளோ இது இல்லைன்னு நினைக்கிறேன், அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லைன்னு நினைக்கிறேன். சிஎம் ஆகிற அளவுக்கு இன்னும் அவர் வரலன்னு நினைக்கிறேன். பட் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு வந்து ஆல்ரெடி இந்த ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாது, அவங்க அப்பா இது அவரோட பேஸ் அப்படி. பட் விஜய்க்கு வந்து ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினோட நிறைய நாலேஜ் இருக்கு. ப்ராமிசஸ் எல்லாரும் தான் பண்ணுவாங்க லைக், ஆனால் எல்லாராலையும் அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ண முடியல. பண்ணால் நல்லா இருக்கும் அவ்வளோதான். பட் படமும் ரியாலிட்டியும் ஒன்றும் இல்லைல்ல. அவர் நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு, அவர் வச்சு அவர் வந்து நிறைய இது பண்ணலாம். இளைஞர் உங்களை வச்சு தளபதினு ரெண்டு பேர் இருக்காங்க. எந்த தளபதி பற்றி நீங்கள் சொல்லுங்க? விஜய் தான். விஜய் எப்போது விஜய் மட்டும் தான். ஸோ ஓகே, அவர் வந்து இப்போ 2026 எலெக்ஷனில் வராருல்ல, ஸோ அவர் வந்து கண்டிப்பாக வின் பண்ணிடுவார் அப்படின்னு கண்டிப்பாக நம்பிக்கையாக இருக்குது. அவர் வின் பண்ணால் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும். அவர் கூட தான் உதயநிதி ஸ்டாலின் அவரும் நிற்கிறாரு. அவர் வந்து எதுவும் பண்ணலை, இவர் வந்து என்ன பண்ணுவார் சொல்றாங்க, அவர் வரணும் அவ்வளோதான். நாலு கவர்மெண்ட்டும் யாருக்கு சாலை பணியாளர்களுக்கு வேலையை கொடுக்குறாரு. நொந்து நூலாகி இப்போ நான் பிச்சை எடுக்கிறேன் கதையாக வந்து பிச்சை எடுத்துருந்தேன். நான் எங்கேயோ ஒரு வேலைக்கு வந்து மெட்ராஸ் வேலைக்கு வந்துக்கிறேன். நிரந்தர வேலை இல்லை, போனால் உண்டு இல்லை இல்லை. கீழே இருக்கிற எங்களை மாதிரி வேலை செய்கிறா ஓட்டு போட்டு தான் மேலே இருக்கிறீங்க. உண்மையா இல்லையா? நொந்து நூலாகி சொல்கிறேன். உதயநிதிக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸா? ஆரம்பத்தில் சினிமாவில் தானே எம்ஜிஆர், சினிமாவில் எம்ஜிஆர் தலைவர், அவர் வழியெலாம் யாரும் வர முடியாது. ஆனால் இப்போத்துக்கு விஜய் ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்னு சொல்கிறேன். கண்டிப்பாக 100% எதனால வாய்ப்பு கொடுத்தானே பார்க்கணும். ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றீங்க. ஸோ வரவங்க இதை மட்டும் ஃபஸ்ட்டு சென்னையை சுத்தமாக வச்சுக்கணும். இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே நான் போகும்போது பப்ளிக் பஸ்ஸு ஒரு கரெக்டான பார்க்கிங் இல்லாமல் எப்படி நிற்கிது பாருங்க. ஒரு பைக் பார்க்கிங் கரெக்டான பார்க்கிங்கில் இல்லை, பப்ளிக் நடந்து போகிறாங்க எல்லா இடத்துலையும். ஒரு நாய் கூட இங்கே வருது, எல்லாத்தையும் கடிச்சதுன்னா என்ன ஆகும்? அது கூட ஒரு இது கரெக்டான ஒரு மாத்திர மாதிரி ஒரு முதலமைச்சர் நமக்கு தேவை. நம்ம முதலமைச்சர் ஓகே தான், ஆனால் வந்துட்டு இருந்தாலும் அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். அது மாதிரி இப்போ வந்துட்டு உள்ள முதலமைச்சர் ஓகே தான், ஆனால் இருந்தாலும் அவங்க கரெக்டான இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கேம்ஸ் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.